Hi viewers, welcome to Roomana's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் சிப் குக்கி அண்ட் கேப்பச்சினோ காஃபி வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் சிப் குக்கி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1.5 கப் பிரவுன் sugar ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் sugar 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். salt 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா mix ஆயிடுச்சு. இது கூட நம்ம 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா mix ஆயிடுச்சு. இது கூட நம்ம dry ingredients எல்லாம் ஆட் பண்ணிரலாம். 2.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ குக்கி டோ நல்லா mix ஆயிடுச்சு. இத பாக்க ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். இத ஒரு 2 மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சிரலாம். அப்பதான் நமக்கு குக்கி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃபிரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கி டோ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தறலாம். நம்ம ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சு. இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியா ரோல் பண்றதுக்கு வருது. இப்படி இருந்தாதான் நம்ம குக்கி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குக்கியை பேக் பண்றதுக்கு நான் ட்ரேல பார்ச்மென்ட் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அதுல நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு மிடில் இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குக்கி டோலையும் நான் 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டோவையும் சாக்லேட்டோட சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபிளாட் பண்ண தேவையில்லை. பேக் ஆனோன்னா அதுவே நம்மளுக்கு ஃபிளாட் ஆகிடும். இதை ஜஸ்ட் நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சா போதும். ஏற்கனவே அவனை நான் 375 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கி டோ இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கி டோவை நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃப்ளாட்டாகிறதுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா தான் குக்கி ஈவனாக வரும். இப்போ நம்ம குக்கி அவனில் வச்சிடலாம். 375 டிகிரியில் 12 மினிட்ஸ் நம்ம அவனில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட குக்கி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் இதை ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கி நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ சாக்லேட் சிப் குக்கி பண்ணியாச்சு. இப்போ வீட்லேயே சூப்பராக கேப்பச்சினோ காஃபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். கேப்பச்சினோ காஃபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் காஃபி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆகும் நம்மளுக்கு வந்து லைட்டாக க்ரீமியாக வர அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப திக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி க்ரீமியாக வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பால் நல்லா சூடாகிடுச்சு. நார்மலாக இந்த காஃபி மிக்ஸோடு அப்படியே நான் பாலை சேர்த்துடுவேன். பட் வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மில்கை ஃப்ராத்தர் வச்சு திக் பண்ணிவிட்டு தான் வந்து கேப்பச்சினோக்கெலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நானும் ஃப்ராத்தர் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. கடையிலலாம் இது யூஸ் பண்ணோடனே மில்க் நல்லா திக் ஆகிடும். பட் அதளவு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேலே நுரையெல்லாம் பார்க்கும்போது தெரியும் லைட்டாக க்ரீமியாக வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி மிக்ஸை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள், இந்த ஃப்ராத்தர் யூஸ் பண்ணதுனால மேலே நுரம் மட்டும் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அந்த காஃபியோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கேப்புச்சினோ காஃபி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மல் காஃபி குடிக்கிறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மேலே உள்ள டிசைன் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஹார்ட் ஷேப்பில் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே காஃபி பவுடர் டஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட கேப்புச்சினோ காஃபி அண்ட் சாக்லேட் சிப் குக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.